Thank you முக்கியமான பாடமான சடமும் கதிர்ப்பும் என்ற பாடம் பற்றி தான் இந்த காணொளி வாயிலாக அறிய போறோம் இது ஒரு இலகுவான பாடமும் கூட இந்த பாடம் வந்து எஸ் ஏ கேளியில வந்து ஒரு கேலியாகவும் பல்வேறு எம்சிக்யூ கேள்விகள்லேயும் அமைகிற பாடமா இருக்கு அதால இந்த பாடம் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாடமா இருக்குது இந்த பாடத்தை பற்றி பார்த்தமுண்டா சடமும் என்ற பாடம் வந்து ஏழு பிரிவுகளை கொண்டிருக்கு அவைய என்னென்னடா கரும்பொருள் கதிர்ப்பு ஒளிமின் விளைவு அலை துணிக்கை இரும இயல்பு எக்ஸ் கதிர் கதிர் தொழிற்பாடு கரிச்சக்தி துணிக்கை பகுதிகளாக இந்த ஏழு பகு பிரிவுகளையும் இந்த பாடம் வந்து கொண்டிருக்கு இந்த பாடம் வந்து இந்த ஏழு பிரிவை கொண்டிருக்கு நாங்க இந்த காணொலி வாயிலாக கரும்பொருள் கதிர்ப்பு இந்த கரும்பொருள் கதிர்ப்புன்ற விஷயத்தை தான் இந்த காணொலியை ஆராய போறோம் இந்த கரும்பொருள் கதிர்ப்புல வந்து முக்கிய பிரிவா இருக்க போறது என்னன்னா வெப்ப வீசல் அதாவது வந்து வெப்ப கதிர்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெப்பம்ன்றது வந்து ஒரு சக்தின்ற ஒரு வடிவம் அந்த வெப்பமானது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மூன்று வழிகளில் கடத்தப்படும் என்று நீங்க அறிஞ்சிருப்பீங்க அந்த வெப்பம் கடத்தப்படுற மிதத்துல வந்து முதலாவது முக்கியமான முறை வந்து கடத்தல் அதாவது ஒரு மேற்பரப்போட இன்னொரு மேற்பரப்பு தொடுகையில இருக்குமே இருந்தா அந்த மேற்பரப்பினூடாக வெப்பம் கடத்தப்படுற முறை வந்து வெப்ப கடத்தல் உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குளிர்ந்த இல்ல சூடான மேற்பிறப்பையோ நீங்க உங்களோட கையை கொண்டே வைத்து தொட்டு நீங்க குளிர்ச்சி அல்லது சூட்டை பாக்குறீங்க உணர்றீங்களா இருந்தா அந்த சந்தர்ப்பத்துல வந்து கடத்தலால வெப்பமிடமாட்டப்பட்டதா கருதலாம் அடுத்த விஷயம் வந்து என்னன்னா மேற்காவை வெப்பம் கடத்தப்படுற இன்னொரு முறை இது வந்து இந்த முறை வந்து இப்ப நீங்க ஒரு உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு நீரை கொதிக்க வைக்கிற சந்தர்ப்பங்கள்ல வந்து இந்த முறை வந்து அந்த மேற்காவ முறையில அது வந்து வெப்பம் அடுத்த விஷயம் இந்த பாடம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து இந்த கதிர்ப்பு இந்த கதிர்ப்பு தான் எங்களுக்கு என்ன விஷயம் பெறப்போகுது இந்த பாடத்தை பற்றி ஏறாயறதுக்கு தேவையாது இந்த கதிர்ப்பு பற்றி ஏறாய போறோம் இருந்து இன்னொரு இடத்திற்கு ஊடகத்தில் உள்ள துணிக்கைகள் இடம்பெறாது வெப்ப சக்தி இடமாற்றப்படுதல் வெப்ப கதிர்ப்பு அல்லது வீசல் எனப்படும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊடகத்தின் உதவி இல்லாம வெப்பம் கடத்தப்படுற முறை தான் இந்த வீசல் இதற்கு உதாரணமா சூரியனில் சூரியனிலிருந்து பூமிக்கு வெப்பம் பெறப்படுதல் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான தூரம் மிக பெருதுன்னு நீங்க அரைஞ்சிருப்பீங்க அந்த இடைவெளிகில வந்து இருக்க போறது வந்து வெற்றிடம்தான் அங்க ஒரு ஊடகமும் இல்ல அப்ப வெற்றிடத்துக்கால சூரியனிலிருந்து பூமிக்கு சக்தி கிடைக்கப்படுதுன்றா அது என்ன வடிவம் கதிர்ப்பு வடிவத்திலான் பூமிக்கு வெப்பம் கிடைக்கப்படுகின்றது அடுத்த உதாரணமா பாத்தீங்கன்னா எரியும் சுவாலைக்கு அருகில் நிற்பவர் வெப்பத்தை உணர்தல் பளிமூலக்குறள்கால மூலக்குறலுக்கு இடையில வெப்பம் கடத்தப்பட்டு ஒரு ஒராளை அடையிற அளவை விட கதிர்ப்பாலதான் அவர் அதிகளவு வெப்பத்தை உணர்வாரு ஏனெண்டா இந்த வெப்ப கடத்துடன் குறைவான ஒரு விடயமா இருக்குது அடுத்த விடயமா பார்த்தீங்கன்னா வெப்ப கதிர்ப்பை உணர்வதற்கு கதிர்ப்பு மானி பயன்படுத்தப்படுகின்றது வெப்ப கதிர்ப்பு இருக்கிறது இல்லைன்ற அறியறதுக்கு வந்து கதிர்ப்பு மானி அறியப்படுது அப்ப கதிர்ப்பு சம்பந்தமான அளவீடுகள் அதை உணர்றது அப்படியான விடயங்களுக்கு வந்து இந்த கதிர்ப்பு மானி என்ற வந்து பயன்படுத்துகின்றோம் அடுத்த விடயமா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உடலும் கதிர் வீசக்கூடியது எந்த ஒரு உல உலகத்தில இருக்கிற எந்த ஒரு மேற்பிறப்பு இருந்தாலும் அந்த மேற்பிறப்பு வந்து கதிர் வீசும் உயர்வா கொண்டிருக்கும் ஆனா அது கதிர் வீசு முண்டா அது இந்த வந்து பூச்சியம் கேள்வி நிலும் உயர்வா இருக்க வேண்டும் அதாவது இந்த உலகமே அடையக்கூடிய இழிவு வெப்பநில பூச்சியம் கேள்வி அதை விட தாழ்ந்த ஒரு வெப்பநிலையில அந்த தாழ்ந்த வெப்பநிலை அடைய அடைஞ்சா அதால கதிர்ப்பா வீச இல்லாது ஆனா அந்த வெப்பநிலையை வந்து ஒரு பொருளாலையும் அடைய முடியாது வெப்ப கதிர்ப்பு வந்து நாங்கள் வந்து ஆராய்ந்துட்டோம் இந்த வெப்ப கதிர்ப்புல வந்து இந்த வெப்பம் கதிர்ப்பு மூலமுடன் மாற்றப்படுவதற்கு ஒரு காரணமா ஒரு கூறு அல்லது காரணம் ஒன்று இருக்கும் அந்த காரணம் அல்லது கூரை பத்தி தான் இந்த இதுல ஆராய போறோம் வெப்ப கதிர்ப்பு வந்து ஒரு மின் காந்தாளி ஆகும் இந்த மின்காந்த அலை இந்த என்ன ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அலைவரும் மின் புலத்தையும் காந்த புலத்தையும் கொண்ட அலைகள் வந்து மின்காந்த அலைகளாக நாங்க கருதி கொள்வோம் இந்த மின்காந்த திருசியத்துல உள்ள செங்கல் கதிர்கள் வெப்ப கதிர்ப்புக்கு காரணமா இருக்குதாம் இப்ப மின்காந்த திருசியம்னா நீங்க முதல அறிஞ்சிருப்பீங்க மின் மின்காந்த அலைகளை வந்து அதற்கு இந்த மீடு ஒழுங்கிக்க ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு திருசியம் தான் மின்காந்த திருசியம் அப்ப இந்த மின்காந்த திருசியத்துல இருக்கிற செங்கல் கதிர்கள்ன்றவைதான வெப்பத்தை வெப்ப கதிர்ப்பு முறை மூலம் வெப்பத்தை கடத்தினமா இந்த விடயத்தை நாங்கள் வந்து ஒரு பரிசோதனை முறையா செஞ்சு பார்க்கணும்னு விரும்பினா ஒரு சூரியன்ல இருந்து வர்ற ஒலிக்கட்டைய வந்து ஒரு ஸ்லைட்ல ஒரு துவாரத்துக்குள்ள ஓட்டிகளை வர விட்டு அத ஒரு அரியத்தினூடாக செலுத்தி பிடிகி அடைய விட்டு ஒரு அதுல இருந்து வர்ற கதிர்களை வந்து ஒரு ஸ்கிரீன்ல விழ வச்சோமுண்டா அந்த ஸ்கிரீன்ல விட்டுட்டு சிறிய நேரத்துக்கு பிறகு பார்ப்போமா இருந்தா இந்த மேற்பரப்பு இந்த வெப்பநிலையே அளந்து கொண்டு போயமா இருந்தா இந்த இன்ஃபிரேட் என்ற கதிர் பருற இடத்துக்குரிய இடம் வந்து மற்ற மேற்பரப்புகளை விட அந்த புள்ளியில வந்து கொஞ்சம் வெப்பநிலை வந்து அதிகரிப்பா காணப்படும் அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் பகுதியில் இருந்த வெப்பமானி மட்டுமே உயர் வாசிப்பை காட்டியது ஆகவே இப்பரிசோதனை மூலம் வெப்ப கதிர்ப்பிற்கு ஐஆர் கதிர்கள் அதாவது இன்ஃப்ராரெட் கதிர்கள் காரணமானவை என்பதை வாய்ப்பு பார்க்க கூடியதாக இருக்குது மின்காந்த திருசியம் மின்காந்த என்னென்று நாங்கள் முதல் பார்த்துட்டோம் இந்த மின்காந்த திருசியத்துல பாத்தீங்கன்னா மீடுடன் உயர்ந்த நிலையில கூடின மீடுதாக இந்த ரே இந்த மூன்றாம் குறை திசையில பாத்தீங்கன்னா கேமரே எக்ஸ்ரே அல்ட்ரா வயலட் ஃபிசிபிள் லைட்ஸ் இன்ஃப்ராரெட் மைக்ரோவேவ் ரேடர் ரேடியோ ப்ராட்காஸ்ட் பேண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராட்காஸ்ட் பேண்டு கூடிய வேவ் வந்து அதாவது அலைநீளம் வந்து நீண்ட அலைநீளம் உடையதாக காணப்படுகின்றது இந்த திசையில பாத்தீங்கன்னா இங்கே போக 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 இவற்றின் அலைநீளம் வந்து குறைவடைந்து கொண்டு வருது இந்த அலை வடிவங்களைடா உங்களால விளங்கிக் கொள்ளதாக இருக்கும் அடுத்த வரைபடத்தை பாத்தீங்கன்னா நாங்க கண்ணால பார்க்கக்கூடிய இந்த விசிபிள் லை ஒளி வந்து செங்கல் கதிர்கள் இன்ஃப்ராட்டிற்கும் ஜூவிக்கும் இடையில இருக்கும் என்றதை இதுல குறிப்பிட்டுக் கொள்ளினோம் அடுத்த விடயமா பாத்தீங்கன்னா வெப்பமான உடல்களில் இருந்து எல்லா அலைநீளமுடைய கதிர்ப்புகளும் காதலாக்கப்படலாம் ஆனால் அதற்கு அவ் உடல் போதுமான வெப்பநிலையை கொண்டுத்தல் வேண்டும் எந்த ஒரு மேற்பரப்பை இந்த உலகத்துல நீங்க எடுத்தாலும் அந்த மேற்பரப்பு வந்து கதற்ப கால் ரயல்ப கொன்றிருக்கு அந்த கதிர்ப்ப கால இயல்பு வந்து அது இந்த வெப்பநிலையில தங்கி இருக்கிறதால அதுக்கு போதுமான வெப்பநிலையை கொண்டு வந்தா மட்டும் அது கதிர்ப்ப காலம் அடுத்த விடயமா நாங்க இங்கே பார்க்க போற விடயம் வந்து கதிர்ப்பு இயல்புகள் இந்த கதிர்ப்பு இயல்புகள்ல முதலாவதா மின்காந்த அலைகள் மின்காந்த அலைகள் என்றால் நான் முதல் என்னன்னு சொல்லிட்டேன் அடுத்த இரண்டாவது விடயம் தெரிவு முறிவு தலையீடு கோணல் அடையும் அதாவது இந்த விடயங்கள் நீங்க வந்து ஒளியியல் என்ற பாடத்துல வந்து படிச்சிருப்பீங்க அந்த ஒளியும் வந்து இங்க ஒரு மின்காந்தலை தான் இந்த கதிர்ப்பும் வந்து ஒரு மின்காந்தலை தான் அப்ப இரண்டுக்கும் ஒரே இயல்பு காணப்படுகின்றது அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன விடயம்டா மீடுடன் கூட கூட இந்த தெரிப்பு முறிவு தலையீடு கோணல் அடைகிற தன்மை வந்து குறைஞ்சு கொண்டு போகும் அதாவது எக்ஸ்ரேஸ் கேமரேஸ் அந்த இதழுக்கு வந்து இந்த தெரிவு முறிவு கோணல் அதுகள் வந்து கொஞ்சம் குறைவா காணப்படும் மூன்றாவது படியா மின் புலத்தாலேயோ காந்த புலத்தாலேயோ மாற்றம் அடையாது இதுல நீங்க கவலை இனமாக மாறி யோசிக்க கூடும் மின் காந்த அலைகள் அப்ப மின் புலத்தையும் காந்த புலத்தையும் இருக்கலாம் என கருதி அப்ப மின்புலத்துக்கு காந்த புலத்துக்குள்ள போனா அது பாதையில மாற்றம் பாதிப்படையும் என்று நீங்க கூடும் ஆனா இந்த மின் புலத்தால மாறப்படுவதற்கு ஏற்றம் இருக்கணும் ஏற்றம் தான் அந்த மின்புலத்தால ஒரு மாற்றம் ஏற்படுத்த முடியும் அப்ப இங்க வந்து இந்த மின்காந்த அலைகள் வந்து ஏற்றமற்ற குருவல் என்றதால இங்க என்ன மின்புலத்தால விசையோ எதோ ஒன்றும் தாக்காது அப்ப மின்புல காத புலத்தால பாதிப்பு அடையாது இந்த நாலாவது விடயமா பாத்தீங்கன்னா வெற்றிடத்தில் ஒளியின் கதியில் பயணிக்கும் அதாவது மூன்று தர பத்தின் எட்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் என்ற வேகத்தோட பயணிக்குமா அடுத்த விடயமா நாங்க பார்த்தோம்னா நல்ல கதிர்ப்பு உறிஞ்சிகள் நல்ல கதிர்ப்பு காலிகள் ஆகும் எந்த ஒரு பொருள் நல்லா வெப்பத்தை வெப்பத்தைண்ட அந்த செங்கல் கதிர்கள் மூலம் வெப்பத்தை உறிஞ்சுதோ அந்த கதிர்ப்பை எவ்வளவுத்துக்கு உறிஞ்ச முடியுதோ அவ்வளவுத்துக்கு நல்லா அதால கதிர்ப்பை கால முடியுமா எவ்வளவு நல்லா உறிஞ்ச 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 இயல்பு கூடுதோ அவ்வளவுத்துக்கு நல்லா கதிர்ப்பை காலி கொண்டு இருக்கும் என்பதை இந்த இதுல விளக்கி இருக்கணும் அடுத்ததான் நாங்கள் பார்க்க போற விடயம் ஓர் உடலின் மேற்பிறப்பிலிருந்து காலப்படும் கதிர்ப்பு செறிவு தாங்கியுள்ள காரணிகள் இந்த கதிர்ப்பு வந்து நாங்கள் வரும் சொல்லிட்டோம் எல்லா மேற்பரப்பிலும் கதிர்ப்பை வெளிக்காட்டும் சொல்லிட்டோம் அந்த கதிர்ப்புன்ற செறிவு வந்து என்னென்ன விஷயங்களை தாங்கி இருக்கும் தான் பார்க்க போறோம் முதலாவது விடயமா வந்து பார்க்க போறது மேற்பரப்பின் தன்மை அடுத்த இரண்டாவது விடயம் மேற்பரப்பின் வெப்பநிலை மேற்பிறப்பின் வெப்பநிலை வந்து அது ஒரு முக்கியமான காரணியா இருக்கும் இதை வந்து நாங்கள் பின்னால பார்ப்போம் இது இது சம்பந்தமா இந்த மேற்பரப்பின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது காலப்படும் கதிர்ப்பின் அளவும் அதிகரிக்கும் வெப்பநிலை எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு கூடுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கதிர்ப்பின் அளவு அதிகரிக்கும் மூன்றாவது விடயமா பார்க்க போறது மேற்பரப்பின் பரப்பளவு இப்ப நான் சிறிய மேற்பரப்படுத்தமுண்டா அதுல வந்து குறைவான காலெல்லாம் நடக்கும் பெரிய அளவு மேற்பரப்படுத்தீங்க அது கணக்க அழ அதிகமான கதிர்ப்ப காலம் அடுத்ததா நாங்க பார்க்க போற விடயம் ஓர் மேற்பரப்பு கதிர்ப்பை உறிஞ்சும் வீதம் தங்கியுள்ள காரணிகள் முதல் பார்த்தாங்க கதிர்ப்பை கால்ற வீதம் வந்து எப்படி தங்கி இருக்கும் இப்ப கதிர்ப்பை உறிஞ்சுற வீதம் எப்படி இருக்கும்போது வாங்க போறோம் இங்கேயும் வந்து முதலாவது விடயமா அங்கேயும் பார்த்த மாதிரிதான் மேற்பரப்பின் தன்மை இரண்டுக்கும் அந்த மேற்பரப்பின் தன்மை வந்து தீர்மானிக்குது இரண்டாவது உடையம் மேற்பிறப்பில் படும் கதிர்ப்பின் அளவு இப்ப நாங்க வந்து ஒரு மேற்பிறப்புல வந்து குறைவான கதிர்ப்பை செலுத்தி கொண்டு அந்த குறைவான கதிர்ப்பை நான் அந்த மேற்பிறப்பு உறிஞ்சதுன்னு சொல்லிடாது இப்ப நாங்க எந்த அளவுத்துல கத்ப்ப கொடுக்குறோமோ அதுக்கேற்ப அது உறிஞ்சி கொள்ளும் அப்ப நாங்க வந்து அதால வந்து மேற்பிறப்பில் படும் கதிர்ப்பின் அளவும் அந்த கதிர்ப்பை உறிஞ்சும் விதத்துல தாங்கி இருக்கும் மூன்றாவது உடையம் க படும் கதிர்ப்பின் தன்மை இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு மேற்பரப்பு வந்து ஒவ்வொரு ஒரு அலைநிலமுடைய கதிர்களை உறிஞ்சதுல வந்து சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அப்ப அந்த விடயங்கள்ல பாத்தீங்கன்னா படுங்கதிர்ப்பிண்ட தன்மை அதாவது அலைநிலம் மீடுரன் மாற மாற கதிர்ப்பின் இயல்பு மாறும் அப்போ கதிர்பிண்ட இயல்பு மாற ஒவ்வொரு மேற்பிறப்புக்கும் ஒவ்வொரு கதிர்களை உறிஞ்சிடற தன்மை வர்றதால உறிஞ்சிடற தன்மை வந்து மாறிக்கொள்ளும் நாலாவது விடயமாக பார்க்க போற விடயம் என்னண்டா மேற்பரப்பின் பரப்பளவு சிறிய மேற்பரப்பு வச்சா கொஞ்சமாக குறைவா கதிர்ப்பை உறிஞ்சிக் கொள்ளும் பெரிய மேற்பிறப்பு பெரிய அளவிலான கதிர்ப்பை உறிஞ்சிக் கொள்ளும் இப்ப நாங்க பார்க்க போறது கதிர்ப்பின் செறிவு அந்த செறிவை பத்தி ஆராய போறோம் இந்த கதிர்ப்பின் செறிவுக்கான வர விளக்கணம் என்னென்னா ஓரலகு நேரத்தில் ஓரலகு பிறப்பில் படுகின்ற கதிர் பரப்பினூடாக செல்கின்ற கதிர்ப்பு சக்தியின் அளவு கதிர்ப்பின் செறிவு எனப்படும் நீங்க பார்த்தீங்கன்னா கதிர்ப்பு என்ற செறிவு வந்து என்னென்னா இந்த ஓரலகு ஓரளகு நேரத்தில் ஓரலகு பரப்பில் என்று சொல்ற விடயம் வந்து பிடிக்கிற கணியங்களா வரும் இப்போ போற சக்தியின் அளவு அப்ப இந்த சக்தியின் கீழ் பரப்பு தர நேரம் என்று வரும் அப்ப இது வந்து என்ன ஐ சமன் ஈயப்போன் ஏற்றி வரும் அப்ப இங்க வந்து இது இந்த அழகு பாத்தீங்கன்னா இந்த ஈயப்போன் டி என்றது வந்து ஒரு வலு இப்ப வலுக்கு வேட்ஸ் அப்ப ஏ வந்து ஒரு பரப்பு அப்ப மீட்டர் ஸ்கொயர் அப்ப அதால வந்து இதுண்ட அலகு வந்து வேட் மீட்டர் மைனஸ் டூ வந்து வரும் அடுத்ததா பழைய பௌதிகத்தின்படி காலப்படுகிற சக்தி வந்து ஒரு தொடர்ச்சியா சக்தி காலப்படுவோன்ற முக்கியன்னு சொல்லிக்கணும் இப்ப ஒரு ரேடியேஷன் நடக்குதுன்னா தொடர்ந்து சக்தி போய்க்கொண்டிருக்கும் சொல்லிச்சுனா ஆனா வேந்து வந்து என்ன புதிய விஞ்ஞானத்தில் மொடர்ன் பிசிக்ஸ்ல வந்து இப்போ அந்த சக்தி தொடர்ச்சியா வரையலன்றதை கண்டுபிடிச்சு பிளாங் என்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்சு அது போட்டோன் போட்டோன்ஸா ஒரு சக்தி பொட்டலமா போட்டோன் ஒரு சக்தி பொட்டலங்களா தான் அது வெளிவிடப்படுதுன்றது அவர் கண்டுபிடிச்சார் இப்ப அதுக்கு பிறகுதான் இந்த photons என்ற theory வந்து வருது அடுத்ததா நாங்க பார்க்க போற விடயம் கரும்பொருள் அல்லது பூரண கரும்பொருள் இப்ப தன் மீது படும் எல்லா கதிர்ப்புகளையும் ஊடு கடத்தவோ தெரிக்கவோ விடாது உறிஞ்சுகின்ற மேற்பரப்பு கரும்பொருள் எனப்படும் ஒரு கதிர்ப்பு வந்து ஒரு மேற்பரப்புல படுமையா இருந்தா முழு கதிர்ப்பையும் தானே உறிஞ்சி கொண்டு தெரிக்க விடாம வச்சிருக்கும் இப்ப முழு கதிர்ப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு உறிஞ்சுதோ அது பூரண கரும்பொருளா இருக்கும் இந்த பூரண கரும்பொருள் என்பது ஒரு கற்பனை கொள்கையா தான் அமைஞ்சிருக்கு உண்மையா இல்லை அப்படி ஒன்று ஆனா கற்பனையா வந்து அது பூரண கரும்பொருள்ன்ற ஒரு நாங்கள் எடுத்து கொள்றோம் அடுத்ததா பூர்ண கரும்பொருள் உண்மையில் இல்லாவிடனும் கோள்கள் நட்சத்திரங்கள் கரும்பொருளாக கருதப்படும் இப்ப கரும்பொருள் என்ன வர்ற முழு கதிர்ப்பே முறிஞ்சு கொள்கிற தன்மை உடையவையா எடுத்துக்கொள்றோம் கோள்கள் நட்சத்திரங்கள் அனைத்தும் வந்து என்ன வரும் கதிர்ப்புகள் அனைத்தையும் முறிஞ்சும் தகவலையதால இதை பூர்ண கரும்பொருளா எடுத்துக்கொள்கிறோம் இதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா சூரியன் பூமி மூன்றாவது விடயம் வந்து உள் மேற்பிறப்பு கருமையான சிறிய துளையுடைய கோலம் இந்த பூமியும் சூரியனும் நீங்க நோம்ல அறிஞ்சிருப்பீங்க இந்த உள் மேற்பிறப்பு கருமையான சிறிய துளையுடைய கோலம் தான் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்காது அப்ப அடுத்ததான் நாங்க அதைத்தான் பார்க்க போறோம் உள் மேற்பிறப்பு கருமையான சிறிய துளையுடைய கோலம் இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஒரு உருவம் இந்த உருவத்துல வந்து என்னன்னா ஒரு சிறிய துளையுடைய ஒரு கோலம் கருமையான மேற்பரப்பே இருக்கு முள்ளுக்கு அப்ப இந்த சிறிய துளியோட கோலத்துக்காக வந்து கதிர்ப்பு உள்ள நுழையும் இருந்தா நுழைந்தவர் ஒவ்வொரு மேற்பரப்புலயும் போய் பட்டு தெரித்து தெரித்து தெறிச்சு என்ன வேறண்டா அவர் இதுக்குள்ளேயே போய் மேற்பரப்போட சோதைக்க சக்தியை விளாண்டு மேற்பரப்புக்கு சக்தியை கொடுக்கறதால என்னையும் இதுக்குள்ளேயே வந்து அது இல்லாம போகும் அப்ப இவர் உள்ள வருவேலை தவிர இவரால் உள்ள வெளியில போக இலாது வெளியிலேயே போகலாதுன்ற தகவல் இருக்கிறதால இது என்ன ஒரு பூரண கரும்பொருளை நாங்கள் ஒரு எடுத்துக்கொள்ள முடியுது அடுத்ததா பார்க்க போறீங்கன்னா இந்த சிறிய துளை மின் மின்காந்த கதிர்ப்பு செலுத்தப்பட்டால் உள் மேற்பரப்பில் மீண்டும் மீண்டும் துறைப்படையும் ஒவ்வொரு முறையும் திரைப்படையும் போது பெரும்பாலான சக்தி வந்து உறிஞ்சப்படும் அப்படி பெரும்பாலான சக்தி உறிஞ்சப்பட்டு இறுதியா வந்து அது ஓய்வடைய போகுது அதுதான் இங்க நடக்க போகுது ஆகவே பல தெரிப்புகளின் பின்னர் மேற்பரப்பால் கதிர்ப்பு முற்றிலும் உறிஞ்சப்படுகின்றது எனலாம் முழு கதிர்ப்பு முறிஞ்சப்பட்டா உள்ள வந்து என்ன அந்த இந்த துவாரத்தினூடாக உள்ள வந்த சக்தி முழுவதும் இதுக்குள்ளேயே தான் இருக்க போகுது அப்ப தொடர்ந்து இதுக்குள்ளேயே சக்தி கூடுமான்டா இல்ல அந்த சக்தி வந்து இந்த மேற்பரப்புக்கு வந்து கடத்தப்படும் இந்த பட்டு தெரிப்படியே அந்த கதிர்ப்பு இந்த சக்தி வந்து இந்த மேற்பரப்புக்கு குறையும் இப்ப முற்றிலும் உறிஞ்சப்பட்டு இறுதியாக அந்த மேற்பரப்புக்குள்ளேயே அந்த கதிர் நிற்கிறேன் என்று சொல்லலாம் அப்ப அது வந்து கரும்பொருளாக தொழில் பர்வத உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதா இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா கருமையான பொருட்கள் யாவும் பொருட்கள் இல்ல இந்த விடயம் வந்து நீங்க என்றதை வச்சுக்கொண்டு குழம்ப கூடிய தக்கதுதான் இருக்கும் இப்ப கரும்பொருட்கள் இருந்தா கருமையான பொருட்கள் அப்படின்னு யோசிக்கலாம்னு நீங்க நினைப்பீங்க அப்படி இல்ல கருமையான பொருட்கள் யாவும் கரும்பொருட்கள் பொருட்கள் கரும்பொருட்கள் என்ன வெறும் முழு கதிர்களை முறிஞ்சு கொண்டு வெளிவிடாத பொருள்தான் பொருட்கள் அடுத்ததா பாத்தீங்கன்னா சிறந்த வெப்ப உறிஞ்சிகள் யாவும் சிறந்த வெப்ப கதிர்ப்பிகள் எந்த ஒரு பொருள் நல்லா கதிர்ப்பை உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்கோ அந்த பொருள் அவ்வளவுத்துக்கு நல்லா வெப்பத்தை கதிர்ப்ப வெளிவிடக்கூடிய இயல்ப கொண்டிருக்கும் எனவே கரும்பொருட்கள் சிறந்த வெப்ப உறிஞ்சிகளாகவும் சிறந்த வெப்ப கதிர்ப்பிகளாகவும் தொழிற்படும் கரும்பொருள் வந்து நல்லா கதிர்ப்பை உறிஞ்ச முன்றத வந்து நான் சொல்லி நான்குதல் அப்ப அதே இதுல வந்து பாப்பீங்களா இருந்தா கதிர்ப்பை நல்லா உறிஞ்சி கொண்டு வச்சிருக்கிற இயல்பை பொறுத்து அதே மாதிரியே கதிர்ப்பை வெளியிடத்தக்க இயல்பையும் வச்சிருக்கும் கரும்பொருள்கள் எல்லா கதிர்ப்புகளையும் உறிஞ்சும் ஆனால் எல்லா கதிர்ப்புகளையும் எப்போதும் காலும் என சொல்ல முடியாது ஏனெனில் காளுவதற்கு போதுமான அளவு வெப்பநிலை வேண்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கதிர்ப்பை வந்து எவ்வளவுத்துக்கு நல்லா உறிஞ்சுதோ அவ்வளவுத்துக்கு நல்லா காலம்ன்றதை வந்து அறிஞ்சு கொண்டுட்டேன் ஆனா காளு முண்டாலும் என்ன பிரச்சனை இங்க அது வந்து காலக்கூடிய இயல்பு இருக்கணும்னா என்ன அதுக்கு அந்த வெப்பநிலை வேணும் அந்த குறிக்கப்பட்ட வெப்பநிலை இருந்தா தான் அதனால காலக்கூடிய இயல்பை கொண்டிருக்கும் அடுத்ததா பார்க்க போற முக்கியமான விடயம் என்னன்னா கதிர்ப்பு விதிகள் இந்த கதிர்ப்பு விதியில முக்கியமா இரண்டு விதி பார்ப்போம் ஒன்று ஸ்டஃபேனின் விதி அடுத்த வீணின் இடப்பேச்சு விதி இந்த ரெண்டு விதியும் இந்த பாடத்துல வந்து முக்கியமான விதிகள் முதலாவதா வந்து நாங்க ஸ்டஃபானின் விதியை பார்க்க போறோம் என்னன்னு பூர்ண கரும்பொருள் ஒன்றிலிருந்து அழகு நேரத்தில் அழகு பரப்பின் ஊடாக கத்க்கப்படும் வெப்ப சக்தி அப்பொருளின் தனி தனிவெப்பநிலையின் நாலாம் வலிவுக்கு நேர்வீத சமனாகும் நாம் ஒரு மேற்பிறப்பால அழகு நேரத்தில் அழகு பரப்பின் ஊடாக கதர்க்கப்படுற சக்தி வந்து இ ப்ரப்போர்ஷனல் டு டி டு தப்பா ஃபோர் ஆம் அடுந்த நாலாம் அடுக்கு வந்துக்கு சமனா நேர்வீத சமனா இருக்கிறான் இப்ப இதை வச்சு கொண்டு என்ன முடிவெடுத்திருக்கீங்க ஈ சமன் ஒரு மார்லியால பெருக்கு சிக்மா டி டு தப்பா ஃபோர் ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கின இங்க வந்து இ வந்து கதிர்ப்பின்ற சிறைவு அதே நேரம் டி வந்து தனி வெப்பநிலை குறிப்பா அது கெல்வின்ல இருக்கணும் ஜிக்மாவின் அழகு வந்து பாத்தீங்கன்னா வந்து அமைந்து கொள்ளுது இந்த ஜிக்மான்ற பெருமானம் வந்து அஞ்சு தசை மேழுதர பத்தின் செய்ய வெட்ஸ் மீட்டர் டூ கெல்வின் மைனஸ் போர் இங்கு செஃபானின் மார்லி என்ற தடிக்மா என்று குறைச்சிக்கொள்றோம் இது ஒரு அகில மார்லி நான் எங்க போனாலும் இது பெருமானம் வந்து எப்பவுமே மாறாது அதைத்தான் இதால குறிப்பிட்டு கொள்ளினோம் பூரண கரும்பொருள் அல்லாத பொருள் இப்ப பூர்ண கரும்பொருளுக்கு தான் நாங்கள் ஈ செவன் சிக்மா என்று டி டு தப்போர் இங்க வந்து பூரண கரும்பொருள் இல்லை அந்த மேற்பரப்பின் தன்மை சேர்த்து கொண்டு ஈ செவன் சிமோலி என்று சிக்மா என்று டி டு தப்போர் என்று வரும் இது வந்து பூர்ண கரும்பொருளாடி அமைஞ்சு கொள்ளும் ஈ அதன் மேற்பிறப்பின் காலல் திறன் அல்லது மேற்பரப்பின் உறிஞ்சல் குணாமென என கொள்வோம் கண்டுகொள்ளுவான் அந்தமே மேற்பிறப்பு தன்மையான இயல்புகளை மாற மாறிவ மினுக்கமானதா கரணமுரணானதா கருமேற்பா இல்ல வேற நிற மேற்பா இல்ல அப்படி அந்த விஷயங்களை கருதிக்கொண்டு மேற்பிறப்பின் காலல் திறன் வந்து மேற்பிறப்பின உறிஞ்சல் குணாமென என அதை அழைச்சிக்கொள்றோம் கரும்பொருளுக்கு மேலே குறிப்பிட்ட ஈயின் பெருமானம் ஒன்று ஆகவும் ஏனைய மேற்பரப்புக்கு ஒன்றை விட சிறியதாகவும் இருக்கும் நீங்க இந்த சமன்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈக்கு பதிலா உண்டு போட்டு பாத்தீங்கன்னா இந்த ஈக்கு பதிலா உண்டா போட்டீங்கன்னா முதல் பார்த்த கதிர்ப்பு இந்த ஈசமன் ஜிக்மான் டீட்டு தப்ப போறண்டு வரும் அந்த ஈக்கு ஒன்றுண்டா அது பூரண பொருள் இந்த ஒன்று இல்லாட்டி என்ன இங்க வந்து சாதாரண மேற்பரப்புகளா அமையும் அடுத்த விடயம் கதிர்க்கப்படும் வலு பி பி சமன் இ என்று ஏ என்று டி டிரப்ப போர் என்று அமைந்து கொள்ளுதான் அந்த வலுவின் சமன்பாடு வந்து இது என்னென்னு பின்னால பார்த்தோம் சூடான பொருளிலிருந்து இருந்து கதிர்க்கப்படும் வலுவானது அதன் பரப்பளவு பரப்பின் தன்மை வெப்பநிலை ஆகியவற்றில் தங்கியுள்ளது பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பரப்பளவுல தங்குதான் அதே நேரம் பரப்பின் தன்மையிலையும் தங்குதான் அதே நேரம் ஜிக்மா வந்து மாறலி அப்ப டி தனி வெப்பநிலையிலேயும் தங்கி கொள்ளுதான் இதுல இப்ப நாங்க முதல் பாத்திர்ப்புன்ற செறிவுக்கு வந்து இது வந்து இந்த வலுவு என்ன வந்துன்றது தான் இதுலாம் காண போறோம் இந்த கதிர்ப்புன்ற செறிவு வந்து கதிர்ப்பின் சக்தியின் தர நேரம் என்று பாத்துனாங்க ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கதிர்பின் இந்த நேரம் கதிர்பின் சக்தியின் கீழ் நேரம் சக்தியின்கீழ் நேரம் என்றாலே வலு இந்த கதிர்ப்பு சக்தியின் நேரம் என்று வந்ததால கதிர்ப்பு வலு என்று வரும் அப்ப இப்படி வரும் அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கதிர்ப்பு சக்தியின் கீழ் நேரம் என்ற இதுக்கு பதிலா என்ன போடலாம் வலு என்று மாத்தி கொள்ளலாம் அப்ப இங்க வந்து பாத்தீங்கடா ஆகவே கதிர்ப்பு செறிவு அங்க வந்த மாதிரி அதே இது வருது இந்த சக்தியின் கீழ் நேரம்ன்றதுக்கு பதிலா நாங்க இங்க வலு போட்டு அதன் கீழ் பிறப்பு என்று பாவிச்சு கொள்றோம் இப்ப இது வந்து என்ன இந்த செறிவு இ வந்து என்னன்னு வந்திருக்கும் இன்று சிக்மா என்று டிரன் வந்திருக்கும் அது சமயம் வலு பி யோவ பரப்பளவு ஏ அப்ப இங்க வந்து இந்த ஈய குறுக்க பெருக்கு கொண்டு வந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு கதிர்க்கப்படுகிற வலு என்ற பெருமானம் என்ன வேறு பி செவன்இ இன் டு என்று உங்களுக்கு வலுவுக்கான தொடர்பு அமைந்து கொள்ளும் அடுத்த விடயமா நாங்க தேறிய கதிர்ப்பு என்பதை பார்க்க போறோம் ஒரு பொருள் வந்து தேறும் கதிர்ப்ப காளி தான் இந்த நிறம் இருக்கும் அது கதிர்ப்ப காளி கொண்டு கேட்க வேற பொருள் வந்து கா சூழல் வந்து வேற பொருள் சொல்லலாம் சூழலு எடுத்துக்கொண்டவன்னா அந்த சூழலும் வந்து கதிர்ப்ப காளி தான் இருக்கும் அந்த ரெண்டு கத்ப்பும் இவர் இழப்பர் சூழல்ல இருந்து பெருவே அப்ப அதுல இருந்து வேற தேறிய விளைவைத்தான் நாங்க இந்த இதுல பார்க்க போறோம் டீவன் தனி வெப்பநிலையில் உள்ள கரும்பொருள் ஒன்று டி டூ வெப்பநிலையில் உள்ள சூழலில் உள்ள போது அதாவது இந்த டீவன் பொருள் இந்த வெப்பநிலை மட்டும் உயர்வு வேறக்கூடாது அப்பத்தான் அவர் தேறிய உயர்றதுல காலுவேன் பந்தவியல் விடையத்துக்காக டி வண்ணியம் கூட டி வந்து சின்ன கோணம் கோணம்னு எதிர்பார்க்குறேன் அப்ப இந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா கரும்பொருள்னால் காலப்படும் கதிர்ப்பின் சரிவு இங்கன்னா பூர்ண கரும்பொருள் இருக்கிறதால இன்று ஈன்றதுக்கு பயில உண்டா போட்டு சிக்மா இன்டு டி டபோர் என்று பாவிச்சு கொள்றேன் கரும்பொருள் உறிஞ்சப்படும் கதிர்பின் அளவு வந்து சிக்மா இன்ட்டு டி டிபோர் இங்க வந்து பாத்தீங்கன்னா டி ஒன்னு வந்து டி டூ ஒரு பெரிய கணியம் அப்ப தெரியவ காலப்புற வலுவல சரி வந்து என்ன இவரையும் விட இவர் வந்து கொஞ்சம் பெரிய கணியமா இருப்பார் இந்த நாலாம் அடுக்குல மாறுபடையே இதுல வித்தியாசம் வந்தா இதுல பெரிய அளவுல மாற்றம் வரும் அதால வந்து என்ன தெரியவா இந்தளவு காலுவார் தெரிய அளவா இந்தளவு சூழலு உறிஞ்சுவார் அப்ப இத உலகில கால் என்னன்னு வரும் பொருள் தெரிய வெப்ப கதிர்ப்புண்டா இவ் கால முதலிலிருந்து கழிச்ச கழிச்சா அவ்வளவுல அவ்வளவு போயிருக்கின்றத பார்க்கலாம் அப்ப இதுதான் அந்த தொடர்பு அப்ப இந்த தொடர்பையும் வந்து நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டி வரும் இதுலதான் பெரும்பாலான கேள்விகள் வரும் கதிர்ப்பு தொடர்பான விதிகள்ல வந்து ஸ்டெஃபானின் வீதி பார்த்து இரண்டாவதாக வீணின் இடப்பயிற்சி விதி பற்றி பார்க்க போறோம் உயர் செறிவை கால கதிர்ப்பினர் இலைநிலான் லெம்டா மேக்சிமம் ஆனது அம்மேற்பரப்பின் தனி வெப்பநிலையிற்கு நேர்மாறு விகித சமனாகும் இங்க வந்து இந்த தனி தனிவப்பநிலைன்றதை வந்து நீங்க கருத்துல கொள்ள கொள்ள வேண்டும் வெப்பநிலை என குறிப்பிட்டா அது வந்து புள்ளியாக அமையும் டி ப்ரொபோர்ஷனல் டு ஒன் ஓவர் லெம்டா மேக்சிமம் இந்த தொடர்பு வந்து நேர்வீத சம தொடர்பை வந்து நாங்கள் ஒரு சமன்பாட மாத்தோனும்டா ஒரு மார்லியால பெருக்கோம் அந்த மார்லி இந்த இது வந்து சி என்று வைக்கிறோம் இப்ப டி சமன் சி இன்டு ஒன் ஓவர் லெம்டா மேக்சிமம் வந்து வரும் இந்த lambda maximum குறுக்க வெறுக்க மாதிரி இந்த தொடர்பு வந்து டி இன்டு லெம்டா மேக்சிமம் சமன் ஒரு சி அது ஒரு மார்லியா அமையும் இந்த சி வந்து நாங்க அந்த மார்லியை வந்து என்னன்னு சொல்லிக் கொள்வோம்னா வீணின் மாறலி அந்த வீணின் மார்லியின் பெருமானம் வந்து ரெண்டு தடம் ஒன்பது தடவ பத்தின் சயம் உண்டு மீட்டர் கெல்வி என்று சொல்லிக் கொள்வோம் இந்த வீணின் இடப்பயிற்சி விதி பற்றி ப ஒரு ந சிறந்த வினாவாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐம்பத்தொன்பதாவது வந்த ஒரு எம் கேள்வி வந்து நீங்க செய்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர் விதி பற்றி நீங்க அறிந்து கொள்ள முடியும் கரும்பொருள் கதிர்ப்பின் செறிவு பெரம்பல் இந்த விடயம் வந்து செறிவு எப்படி வெப்பநிலையோட மாறப்போது என்பதை வச்சு கொண்டு ஆராய போறோம் கரும்பொருள் ஒன்று எல்லா அலைநீளம் உள்ள கதிர்ப்புகளை நிகழ்த்தும் முதலே சொன்ன மாதிரி கரும்பொருள் வந்து வெப்ப கதிர்ப்பை காலி கொண்டுதான் இருக்கும் எல்லா கதிர்ப்பையும் காலும் அதே நேரம் என்ன சிறப்பு வெப்பநிலைகள் வரைகிற தங்களுக்கு சிறப்பான கதிர்ப்பை காலி கொன்று பினம் இப்ப கதிர்ப்புகளை நிகழ்த்தும் கதிர்ப்பின் அலைநீளம் லாம்டாவுடன் கதிர்ப்பு சக்தி செறிவு ஈ பின்வரும் மறுமாற்றம் அப்ப எப்படி மாறப்போகுதுன்னா இதுல தரப்பட்ட இந்த கிராஃபின் அடிப்படையில மாறும் இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ஹில வேவ் நீளம் அலைநீளம் குறிப்பிட்டிருக்கு இது சக்தி செறிவு இன்டென்சிட்டி கொடுத்துருக்கு அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விதத்துல மாறும் அப்ப இங்க வந்து வேவ் கூட 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 இங்க வந்து செறிவோட இந்த மாதிரி சொல்லி சொல்லிருக்கு அப்ப இந்த கிராஃப வந்து நீங்க பாத்துக்கொள்ளலாம் வெவ்வேறு வெப்பநிலைகளில் செறிவு பரம்பல் வலகி பின்வருமாறு அமையும் இதுக்கு முதல் நாங்கள் பார்த்த விரைவு வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அதாவது வந்து ஐயாயிரத்தி எண்ணூறு கேள்வினுக்கு தான் அந்த விரைவு பார்த்து இது வந்து என்ன விஷயம் என்றால் வெவ்வேறு வெப்பநிலைகள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அப்படி எல்லா வேறுபட்ட வெப்பநிலைகளுக்கு வந்து வர போற விரைவை பார்க்க போறோம் இங்க வந்து எக்ஸைச்சால அலைநிலத்தையும் அச்சால வந்து பின்ன சர்வே வந்து நாங்கள் கொள்ள போ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லெம்டா மேக்சிமம் இன்டூ வந்து என்ன ஒரு மாரிலி இந்த மாரிலி என்றால் என்ன வெப்பன்ல கூட இருந்தா அது இந்த லெம்டா மேக்சிமம் உயர்ந்த அலை பற்ற அலைநிலம் வந்து நீங்க போகுது குறைய போகுது இப்ப குறையறதால வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் கல்வினுக்கு ஒரு பெருமானம் உள்ள அலைநிலம் இருக்குமா இருந்தா இந்த மூவாயிரம் கல்வினுக்கு இதுக்குத்தான் இந்த லெம்டா மேக்சிமம் வந்து இங்க வந்துடும் நாலாயிரம் கேள்வி நின்றா திருப்பி இங்க வந்துடும் ஐயாயிரம் கேள்வி நின்றா இங்க வந்துரும் அப்ப இங்க வந்து பாத்தீங்கடா இதுல ரெண்டாயிரம் அப்படியே குறைஞ்சு மூவாயிரமா விரைக்க இங்க வருது நாலாயிரம் மாதிரி இவ்வளத்துக்கு வந்து ஐயாயிரம் விரைக்க இன்னும் குறையுது இன்னும் வெப்பநிலை கூட கூட இங்காளி திசை நோக்கி நகர்ந்து கொண்டு போகும் அப்ப வெவ்வேறு வெப்பநிலைகளுக்கு வந்து எப்படி மாறும்ன்றத இந்த நூடாக நீங்க விளங்கி கொண்டிருப்பீங்க விரைவில் இருந்து வெப்பநிலை அதிகரிக்க கதிர்ப்பின் சரிவு அதிகரிக்கின்ற வரைவின் இயல்புகளைத்தான் பார்க்க போறோம் வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க என்னையும் கதிர்ப்பு செறிவு அதிகரிக்கும் இங்க பாத்தீங்கன்னா வெப்பநிலை கூட கூட இந்த கிராஃபில் அடைக்கிற பிறப்பு வந்து என்ன இது கூடி கொண்டு போகுது முதலாக செறிவும் என்ன இது இங்க இது y இதை வையச்சா இது வந்து செறிவும் கூடிக்கொண்டு போக போகுது வெப்பநிலை அதிகரிக்க ஒவ்வொரு அணைநிலப்படியிலும் காலப்படும் சக்தி அதிகரிக்கும் இது வந்து உங்களுக்கு தெரியும் வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க அலைநிலப்படிகள்ல ஒவ்வொரு நிலைநிலத்திலயும் காலப்படுற சக்தி வந்து அதிகரிக்கும் அதால வந்து கூடுநல கத்ப்பு வந்து ஒன்று இருக்கும் வெப்பநிலையை அதிகரிக்க குறித்த உடல் சிவப்பிலிருந்து இருந்து மஞ்சள் உருவாக வள்ளியாக மாறும் முதல் பாத்தீங்கன்னா இப்ப நாலாயிரம் கேள்வி நேரம் கேட்க அது வந்து சிவப்பு நிறத்திலே இருக்குது இந்த கத்ப்பு வெப்பநிலைய கூட்டி ஐயாயிரம் கேள்வி போக மஞ்சளுக்கு போனது இனி நீங்க இன்னும் வெப்பநிலையை கூட்டினீங்கன்னா என்னையும் இப்படியே இஞ்சாலி தீசையலும் முதல் இங்கே இருந்து இஞ்சாலும் நகருது அப்படியே நீளத்துக்கு போனா நீல நிறமா மாறும் என்று யோசிக்க கூடும் நீல நிறமா வராது ஏனென்றா இப்ப எல்லா கதிர்ப்பையும் காலக்கூடிய நிலைமைக்கு போனோம்னா எல்லா கதிர்ப்பும் சேர்ந்து வெள்ள தான் வெளிவரும் அதாலதான் இந்த வெள்ளியாக மாறும் என்ற குறிப்பிட்டிருக்கு சூரியனால் காலப்படும் அலைநிலங்களின் செருவு பெரம்பல் ஆறாயிரம் கெல்வின் வெப்பநிலையில் உள்ள கரும்பொருளின் செருவு பெரம்பல் வலையை ஒத்தது இப்ப நாங்க வந்து எல்லா கதிர்ப்பும் வந்து வெப்பநிலை கூட கூட லெம்டா மேக்ஸிமம் வந்து மாறுற மாதிரி இந்த சூரியன் வந்து ஆறாயிரம் கேள்வின்ல இருக்கிறதால ஆறாயிரம் கெல்வினுக்குரிய ஒரு கரும்பொருள் என்ற செருவு பரம்பு என்ற வலையே ஒத்த மாதிரி இருக்குமாம் அப்ப எப்படி வரும் அது திருப்பி இங்கே தொடங்கி இதுக்கு கொஞ்சம் மேலேயா வந்து வெப்பநிலை கூடுது அப்ப இஞ்சி ஒரு அவரேஜ் வந்து இப்படி போற அப்ப அப்படி வந்து அமைஞ்சு கொள்ளும் இரண்டாவது வெப்பநிலை அதிகரிக்க கதிர்ப்பின் உயர் நிலை அலைநீளம் குறைவடையும் இந்த முதல் வந்து வெப்பநிலை அதிகரிக்க கதிர்ப்பின் செறிவு அதிகரிக்க கொண்டு வந்தாங்க இந்த வெப்பநிலை அதிகரிக்க கதிர்ப்பின் உயர் செறிவின் அலைநீளம் குறைவடையும் ஒவ்வொரு வெப்பநிலையிலும் தீ கல்வி ஒரு குறித்தளவு அலைநிலத்திற்கு காணப்படும் சக்தி உயர்வாக காணப்படும் வெப்பநிலை கூட கூட கதிர்க்கிற அளவு கூடும் அப்ப கதிர்க்கிற சக்தியும் கூடும் உயர் சரிவை காள்வதற்கு லெம்டா மேக்ஸிமம் என குறிக்கப்படும் மேற்பரப்பு வெப்பநிலை கூட லெம்டா மேக்ஸிமம் குறையும் லெம்டா டீ வந்துலி அறுக்கணும் அப்ப வெப்பநில கூடிச்சிருந்தா லெம்டா மேக்சிமம் வந்து குறையும் என்று சொல்லி இருக்கு சரிதானே அடுத்ததா பாத்தீங்கன்னா வரைப்பு கிடையாச்சுடன் நாக்கும் பரப்பு அழகு பரப்பில் இருந்து அழகு நேரத்தில் காலப்படும் சக்தியை தரும் ஒழுங்கா இத ஞாபகமா இருக்கணும் அழகு பரப்பிலிருந்து அழகு நேரத்தில் காலப்படுற சக்தி அதாவது செறிவ தரும் அழகு பரப்புல அழகு நேரம்ன்றது ஞாபகம் இருக்கணும் நீங்க சக்தி என்று மாறி எடுத்து பிள்ளையா கவலீனமா பிளவுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு ஒழுங்கா ஒழுங்கா அழகு பரப்பால அல அழகு நேரத்துல காலப்படுற சக்தியை தான் இங்க தரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த லெம்டா மேக்சிமம் இந்த டீ மாற வரை இது முதல் தந்த படம் தான் லெம்டா மேக்சிமம் வந்து புரிஞ்சோண்டு வர்றதை நீங்க நான் கண்டுகொள்ளலாம் அடுத்ததா ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வி வந்து பார்க்க போறோம் இப்போ ஒரு விரைவை தந்துட்டு விரைவுல இருந்து ஐயாயிரத்தி எழுநூறு கேள்வின்ல அதனால காலப்படுற கதிர்ப்புன்ற அலைநிலம் வந்து ஐம்பது நனோமீட்டர்னு தந்திருக்கு அப்ப இந்த தரவை தந்த கொண்டு ஒரு கேள்வி கேட்கறான் கரும்பொருள் கதிர்ப்பின் கதிர் சக்தி பெரம்பல் வலையை உருவில் காட்டப்பட்டுள்ளது அது உதாரணம்னு தந்திருக்கிறான் நூற்றி இருபத்தி ஏழு வெப்பநிலையில் உள்ள கரும்பொருள் கதிர்ப்பின் உயர் சரிவுக்கான அலைநிலத்தை காண்க இங்க வந்து நூத்தி இருபத்தி ஏழு பாயசில இருக்கிற ஒரு பொருள் சரிவுக்கான இந்த காண்றேன் என்று காண்டிருக்காங்க அப்ப எங்களுக்கு என்ன தெரியும் வீணின் விதியில இருந்து லெம்டா மேக்சிமம் இன்று டி வந்து ஒரு மார்லி தெரியும் இல்லாட்டி அதான் அவர் சொன்ன முடிவு அதுல இருந்து அவர் சிந்து போட்டு வீணின் மார்லேருந்து போட்டு வந்திருக்கு அப்ப நீங்க வந்து என்ன விஷயம் இங்க வந்து முதலாவது எழுதி கொள்வோம் என்ன முதலங்களுக்கு தரப்பட்ட தரவுல இருந்து எழுதியொள்வோம் T, ஐயாயிரத்தி டி 1 ஒன் ஓவர் லம்டா மேக்சிமம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூறு இந்த படத்தை கொண்டு நாங்கள் ஒரு தரவு எழுதுவோம் மார்த்தா ஐயாயிரத்தி எண்ணூறு கேள்வியின் வெப்பன்ல வந்து to 1 over ஐம்பது நனோமீட்டர் அப்போ அந்த முடியா வந்து ஒரு கல்விக்குள்ளுவோம் எங்களுக்கு இன்னொரு தரவும் இருக்கு இப்போ எங்களுக்கு நூற்றி இருபத்தி ஏழு பாரிசிலாம் கேட்குறான் ஆனா அஞ்ச நாங்க கருதி கொண்டது தனி வெப்பநிலையை தான் கருதி நாங்கள் இப்ப தனி வெப்பநிலைக்கு தான் நேர்விய சமனா அமையும் அதால வந்து நூத்தி இருபத்தி ஏழு தனி வெப்பநிலைக்கு மாத்தினம் என்றால் நானூறு கெல்வின் என்று வரும் இப்ப இந்த நானூறு கெல்வின் ப்ரப்போஷன் ஒன் ஓவர் லெம்டா மேக்சிமம் என்று அமையும் அப்ப இந்த ரெண்டு முடிவை மெஜி நீங்க லெம்டா மேக்ஸிமம் கண்டிங்கண்டா லெம்டா மேக்சிமம் வந்து எழுநூத்தி இருபத்தி அஞ்சு நானோமீட்டர் என்ற விடைய பெற்று வருகிறார் காணப்படுது இங்க வந்து பாத்தீங்கடா நீங்க இந்த கேள்வி செஞ்சது சரி ஆனா இந்த கேள்வி மேலதிகமா பெறக்கூடிய அறிவு என்னன்னா இங்க வந்து பாத்தீங்கடா ஐயாயிரத்தி எண்ணூறு கெல்வின் இது ஒரு உயர் வெப்பன் இது குறைஞ்ச வெப்பநிலை வெப்பநில குறைஞ்சா என்ன விஷயம் லெம்டா மேக்ஸிமம் கூடும் தீண்டு லெம்டா வந்து மாரிலியா இருக்கும் அப்ப இங்க நீங்க செஞ்ச விடயம் வந்து சரியான ஒரு வாய்ப்பு பார்த்துக் கொள்ளலாம் இப்படியான சின்ன முறைகள் மூலம் அடுத்த வந்து ஒரு வினா வந்து பார்க்க போறோம் தரப்படுள்ள வெப்பநிலையில் இருக்கும் பொருள் கரும்பொருள் கதிர்ப்பு வலகி ஒரு காட்டப்பட்டுள்ளது பின்வரும் கூற்றுகளை கருதுக உயர் வெப்பநிலையில் லெம்டா மேக்சிமம் குறைவாக இருக்கும் லெம்டா இன்டு டி வந்து ஒரு மார்ல இருந்து நாங்க கண்டுட்டோம் அப்ப இங்க வந்து வெப்பநிலை கூடுவதால லெம்டா வந்து குறைவும் அதால வந்து ஏ கூற்று வந்து சரியாக அமையும் பி கூட்டு பாத்தீங்கன்னா செறிவு உயர்வாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு விரைவு இருந்தால் இந்த விரைவு வந்து ஒவ்வொரு இது வந்து இந்த நீல கோட்டால காட்டப்பட்டுள்ளது வந்து முந்நூறு கேள்வின் அடுத்தது நானூறு அடுத்து ஐநூறுனு தரப்பட்டிருக்கு தரவு இந்த விரைவு வந்து எக்ஸை அமைக்கிற பரப்பு என்னது தரும் ஓரலகு பரப்பு ஓரலகு நேரத்தால கதிர்ந்த கதிர்ப்பு சக்தியை தரும் அப்ப கதிர்ப்பு சக்தி என்ன அதுதான் செறிவு அந்த செறிவு தருவதால இந்த பிறப்பு வந்து என்ன இதையும் விட இவருக்கு கூட இவரையும் விட இவருக்கு கூட அதால வந்து செறிவு உயர்வாக அமையும் பிறப்பளவு கூடுறதால செறிவு உயர்வாக என்றது வந்து சரியான கூற்று காலப்படும் கதிர்ப்பின் வேகம் உயர்வாக இருக்கும் இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மின்காந்து அலைந்த வேகம் வந்து அது ஊடகத்துல தங்கி இருக்குமே தவிர வெப்பநிலையில இருக்காதுன்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்ப அதால வந்து சி கூற்று வந்து புள்ளியாக அமையும் இந்த வினா வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முப்பத்தி ரெண்டாவது எம்சி ஆக அமைந்திருக்கு முதலாவது பாத்தீங்கன்னா ஏ மாத்திரம் உண்மையானது அது இல்ல விடப்புல பி மாத்திரம் உண்மையானது அதுவும் இல்ல ஏ கம பி ஆகியன மாத்திரம் உண்மையானவை அப்ப மூன்றாவது தான் இந்த வினாவுக்கான பிளையாக அமையும் அப்ப அதுல வந்து நீங்க இந்த கேள்வியை வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் செருவுப்பரம்பல் அவதானங்களை விளக்குவதில் பழைய பகுதிகவியல் வந்து இந்த பிரச்சினை வந்து பேந்து ஒரு விஞ்ஞானி வந்து புதுசா ஒரு கொள்கைகளை முன்வைத்தவர் அவர் வந்து செருவு பெரம்பல்களை அவதானங்களை விளக்கு பழைய பகுதிகவியல்ல தோழி வந்துட்டு இந்த விடயங்கள் சிலது க கருதுகோள்கள் பிழைக்க தொடங்கிட்டு அதால வந்து மாத்தினவன் பழைய பகுதிகளின் நிலை கொள்கைப்படி சக்தியானது இப்ப பழைய பகுதிகின்ற முறைப்படி அவர் வந்து முந்திய ஒரு முதல் விஞ்ஞானியால் கண்டுபிடிச்சிருப்பார் அந்த விடயம் வந்து சக்தியானது அலையின் வழியே சீராக பரப்பப்பட்டிருக்கும் என்று முடிவுகள் வச்சிருந்தவர் அதே நேரம் செறிவு அதிகரிக்க சக்தி அதிகரிக்குமா ஒரு மேற்பிறப்பில் அதிக நேரம் அலைப்படும் பொழுது சக்தி அதிகரிக்கும் அப்ப இப்படி பழைய பகுதிகளில் இந்த கொள்கைப்படி இந்த கொள்கைகள் இருந்திருக்கு அப்ப இந்த கொள்கை வந்து இருக்குது அதனால வந்து சில முடிவுகளை தோற்றப்பாடுகளை விளக்க முடியாமல் இருந்தது காரணமா என்றவர் தனது சொட்டாக்க கொள்கையை வெளியிட்டார் அப்ப இந்த பிளாங் என்றவர்தான் என்ன இந்த பிரச்சனையை இனங்கண்டு இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வா புது அஹ் விதியை ஒன்றை அந்த விதி என்னன்னு பார்த்தோம்னா பிளாங்கின் கருதுகோள் அந்த பிளாங்கின் கருதுகோலை வந்து நாங்க இந்த இப்ப பார்க்க போறோம் கரும்பொருள் மேற்பரப்பில் உள்ள அணுக்கள் சிறிய அதிரிகளாக கருதப்படும் அதாவது அவற்றின் அலைவு மையம் படாது அதே இடத்தில் அலைகின்றது அடுத்ததா அணுக்கள் சிறிய சக்தி புட்டலங்களாக கதிர்வீச்சை உறிஞ்சும் அல்லது காலும் அவ்வாறு சக்தி பொட்டலங்கள் ஃபோட்டோன்ஸ் எனப்படும் இந்த என்ற ஒரு கொள்கையை வந்து கண்டுபிடிச்சது இந்த பிளாங் தான் முதல் வந்து சக்தி வந்து தொடர்ச்சியா போய்கொன்றிருக்கு அது வந்து கொள்கை இருந்தது பேருந்து ஃபிளாங் என்ற கொள்கை அப்படிதான் அது ஆ ஒரு பொட்டலம் பொட்டலமா வெளியிடப்படுன்றத கண்டுபிடிச்சவர் இந்த ரெண்டு முடிவும் வந்து அவர் கண்டுபிடிச்ச முடிவு வந்து அடுத்த விடயமா நீங்க பாத்தீங்கன்னா போட்டோன் ஒன்றின் சக்தி இ அது வந்து பிராங்கின் மார்லி எச் f னால் தரப்படும் நம்ம அந்த வேகத்துக்கு சொன்ன மாதிரி அங்க மீடனில் தங்கும்ன்ற மாதிரி அது இதெல்லாம் சம்மந்தப்படும் இப்ப இ சமன் எச் இன்ட்டு எஃப் என்று அமையும் அப்ப சக்தி வந்து பிராங்கின் மார்லி தர அந்த அலையின்ற மீடு தரப்படும் எச் வந்து பிராங்கின் மார்லி அது ஆறு தசம் ஆறு ரெண்டு ஆறு தர முப்பத்தி நாலு ஜூல் சக்கணி வரும் எஃப் வந்து கதிர்ப்பு இந்த அமையும் நீண்ட அலைநீளமுடைய பிரதேசத்தினை மட்டும் பழைய பௌதியவியலின்படி அமைந்த ரயிலிகியின் கொள்கை விளக்குகின்றது அதாவது நீண்ட அலைநீளமுடைய பிரதேசத்தின மட்டும்தானா இந்த ரயில் ரயிலிகியின் கொள்கையால கண்டு கண்டுகொள்ள முடியுமா அடுத்ததா பாத்தீங்கன்னா குறுகிய அலைநீளமுடைய பிரதேசத்தினை மட்டும் பழைய பவுதியவியலின்படி அமைந்த வீணின் கொள்கை வந்து விளக்குதான் இப்ப அலைநீளத்தின் குறுகியமா இருந்தா தான் வீணின்ட கொள்கையால அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாமா இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து பாக்குறீங்க இந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் லைன் டொட்டொர் லைனால ரயிலி ஜீன்ஸ் கொள்கை வந்து விளக்கப்படுது அது வந்து இந்த இறக்கு இந்த இதில் வரும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸைஜில் வந்து அலுநில த ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அலைநிலம் வந்து பெரிய இயல்பா தான் இந்த ரெயிலி ஜீன்ஸ் வந்து விளக்குதான் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வீன்ஸ் பீன்ஸ் என்ற விதி வந்து என்ன வருது இங்க வந்து பாத்தீங்கடா அலுநிலம் குறைஞ்ச ஒரு விரைவாக வருது அது வந்து இந்த மேக்ஸ் பிளேங் தான் கடைசியா வந்து எங்களுக்கு ஒரு உறுதியா இறுதியா ஒரு முடிவை கொடுத்துருக்க சரியான முடிவு முடிவு அவற்ற முடிவின்படி பாத்தீங்கன்னா இந்த நீல நிற கோட்டின் அடிப்படையில அவற்றை கொள்கை விளக்குது இப்ப மேக்ஸ் பிளாங்கின்ற கருத்தோட ஒப்படைக்க வீன்ஸ் என்ற கொள்கை வந்து என்ன குறைந்த அலைநிலம் உள்ள தான் அது விளக்கத்தை தருது அதே நேரம் ரேலு கீன் என்ற கொள்கை வந்து அலைநிலம் கூடிய நிலைமைக்கு வருது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிலைக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த பத்து நிலைக்கு பாத்தீங்கன்னா அலுநீளம் குறைஞ்சதா போறது இது என்ற கொள்கை அடுத்ததா வந்து வரப்போறது பிளாங்க் என்ற கொள்கை அடுத்ததா வந்து தான் ரேலுகீன் அப்போ ஒதே இயல்புக்கு வந்து என்ன அலுநீளம் கூடுற இயல்பை பத்தி கதைக்குன்னா அது ரயிலுகின்ண்டியா இருக்கும் அடுத்ததா சரியான பெருமானம் இறக்க போறது பிளாங் என்ற முடிவு அதுக்கடுத்ததா என்ற வந்து குறைந்த அலுநிலம் முடியதா அமைய போகுது கதிர்ப்பும் என்ற பாடத்துல வந்து கரும்பொருள் கதிர்ப்பு என்ற ஒரு பாடத்தை பற்றி இவ்வளவு நிறம் ஆரஞ்சு இந்த பாடத்துல வந்து உள்ள முக்கியமான விடயங்கள் வந்து இந்த விடயங்கள் தான் இப்ப இந்த வினாக்கள் பாடங்களை நீங்க படித்து பயன்பெற்று அதோட இந்த பாஸ் பேப்பர்ல இருக்கிற கடந்த கால வினாத்தாள்கள் இருக்கிற க குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த எம்சி கேள்வியல் வந்து கரும்பொருள் கதப்பு சம்பந்தமாக வேறப்பட்ட வினாக்கள் அதே நேரம் கடந்த கால வினாக்கள்ல வந்து பாஸ்வேர்ட் புக்லேயே எஸ்ஏ கேள்வியில வந்து இந்த தரப்பட்ட நாலு ஆண்டுகள்ல கரும்பொருள் கதப்புன்ற சம்பந்தமா கேள்வி வந்திருக்கு வெந்தளவு கேள்வியை நீங்க பூர்ணமா செய்வீங்களா இருந்தா நீங்க ஒரு பூர்ணமான ஒரு கேஜியை அடையலாம் அதோட அடுத்த காணொலியாக ஒளிமின் விளைவு சடமும் சடமம் கதப்பும்ன்ற பாடத்துல ஒளிமின் விளைவு பற்றி அடுத்த காணொளி வந்து வெளியிடப்படும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்